ஆசி தமிழ் முரசு செய்திகள் வாசிப்பது விஜயராம். மேற்கு சிட்னி விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள 2 ஹெக்டேர் நிலத்தை நியூ சவுத் வேல்ஸ் அரசு சுமார் 5 மில்லியனுக்கு வாங்கியுள்ளது. ஏற்கனவே இதே இடத்தில் 12.26 ஹெக்டேர் நிலத்தை மத்திய அரசாங்கம் 4 மடங்கு அதிக விலை கொடுத்து, அதாவது 30 மில்லியன் கொடுத்து வாங்கியது பெரும் சர்ச்சையானது. இதுகுறித்து தணிக்கை ஆணையம் விசாரித்து வருகிறது. இப்போது அதே போன்ற ஒரு செயலை நியூ சவுத் வேல்ஸ் மாநில அரசாங்கமும் செய்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இரு அரசுகளும் மேற்கு சிட்னி விமான நிலைய நிலத்தை அதிக விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார்கள் என்று சொத்து பதிவு அலுவலகம் தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் பாதிப்பால் நாட்டின் சுற்றுலா மற்றும் விமான சேவை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனை மீட்டெடுக்கும் வகையில் குவாண்டாஸ் விமான போக்குவரத்து நிறுவனம் சிட்னியிலிருந்து உலுருவுக்கு செல்ல ஒரு சிறப்பு விமானத்தை இயக்க உள்ளது. December 5 குவாண்டஸ் 737 என்ற சிறப்பு விமானம் 110 பயணிகளுடன் சிட்னியிலிருந்து உலுருவுக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறது. சிட்னியில் இருந்து புறப்படும் இந்த விமானம் சிட்னி துறைமுகத்தை அருகில் பார்ப்பதற்காக மிக குறைந்த உயரத்தில் பறக்கும் என்றும், அதே போல இறங்குவதற்கு முன் உலுரு நகரத்தை சிறிது நேரம் சுற்றி வரும் என்றும் கூறப்படுகிறது. விமான பயணிகளுக்கு நகரங்களை பறவையின் பார்வையில் காண்பிக்க வேண்டும் என்பதே இதன் நோக்கமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இதில் பயணம் செய்யும் பயணிகள் நடுவில் ஒரு இரவு நேச்சுரல் வண்டர் என்ற இடத்தில் தங்க வைக்கப்படுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. இது போன்ற சிறப்பு அம்சங்களால் இந்த விமான பயண போக்குவரத்துக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று குவாண்டஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. கொரோனா பேரிடர் காலத்தில் சென்ட்ரல் லிங்கிடமிருந்து பெற்ற உதவித்தொகையை அடுத்த வருடம் பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு திருப்பி செலுத்தலாம் என்றும், அதே நேரம் உடனடியாக திருப்பி செலுத்த முன் வருபவர்கள் இப்பொழுதே உதவித்தொகையை திருப்பி செலுத்தலாம் என்றும் சென்ட்ரல் லிங்க் தெரிவித்துள்ளது. கடன் தொகையை உடனடியாக திருப்பி செலுத்த முன் வருபவர்கள் சென்ட்ரல் லிங்க் இணையதளம் மற்றும் அவர்களை தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் என்றும் கூறப்படுகிறது. சென்ற வருடம் ஏற்பட்ட காட்டுத்தீயில் மாட்டிக்கொண்டவர்களும் மற்றும் கொரோனா காலத்தில் விக்டோரியாவில் வசிப்பவர்களும் சென்ட்ரல் லிங்கிடமிருந்து பெற்ற உதவித்தொகையை உடனடியாக திருப்பி செலுத்த வேண்டாம் என்றும், கடன் தொகையை திருப்பி செலுத்துவது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாகவும், இதுகுறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிகிறது. மேலும் சென்ட்ரல் லிங்கிடமிருந்து வருமானத்திற்கு அதிகமாக கடன் தொகை பெற்றவர்களின் விவரத்தை இப்பொழுது சரிபார்க்க முடியாது என்றும், இதுபோன்ற குழப்பத்தை தவிர்க்க மக்கள் தங்கள் வருமானத்தை அரசாங்கத்திடம் முறையாக அறிவிக்க வேண்டும் என்றும் சென்ட்ரல் லிங்க் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் ரிசர்வ் வங்கி RBA இன்று முதல் புதிய $100 பணத்தை புழக்கத்தில் விட்டுள்ளது. ஏற்கனவே இருந்த $100 பணத்தாளில் இடம்பெற்ற முகங்களே இந்த புதிய $100 பணத்தாளிலும் இடம்பெற்று உள்ளார்கள். முதல் உலக போரின் ஹீரோவும் பொறியியலாளருமான சர் ஜான் மொனாஷ் ஒரு பக்கத்திலும், ஆஸ்திரேலியாவின் மிகவும் பிரபலமான ஓப்ரா பாடகர் டேம் நெல்லி மெல்பா எதிர்பக்கத்தில் இடம்பெற்றுள்ளார்கள். 100 இலக்க எண்ணிற்குள் சில நினைவு சின்னங்களை குறிப்பிட்டுள்ளார்கள் மற்றும் டேம் நெல்லி மெல்பாவின் வாழ்க்கையை நினைவு கூறும் வகையில் வண்ணமயமான கோடுகளுடன் கூடிய முப்பரிமாண விசிறி ஒன்றும் இதில் இடம்பெற்றுள்ளது. அதிநவீன தொழில்நுட்பம் கொண்டு உருவாக்கப்பட்டிருப்பதால் இந்த புதிய $100 கள்ளநோட்டு வருவதற்கு சாத்தியம் இல்லை என்றும், உலகிலேயே அதிக பாதுகாப்புடன் கூடிய பணத்தாள்கள் ஆஸ்திரேலியாவின் பணத்தாள்கள் மட்டுமே என்றும் ஆஸ்திரேலியாவின் ரிசர்வ் வங்கி குறிப்பிட்டுள்ளது. புற்களையும் செடி கொடிகளையும் தின்று கொண்டிருந்த மாடுகள் இப்போதே சைவத்திலிருந்து அசைவத்திற்கு மாறியுள்ளதை காட்டுவது போல் ஒரு சம்பவம் வடக்கு மாகாணத்தில் நடைபெற்றுள்ளது. அங்குள்ள லேக் நாஷ் நிலையத்திலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் வெறிச்சோடிய சாண்டோவர் நெடுஞ்சாலையில் மெக்கானிக் ஆண்ட்ரூ கிரெட்ஸ் என்பவர் பயணம் செய்து கொண்டிருந்த போது ஒரு மாடு பாம்பினை விழுங்கும் காட்சியை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். முதலில் மாடு எலும்பைதான் மென்று கொண்டிருக்கிறது என்ற நினைப்பில் அதன் அருகில் சென்ற அவர், அது பாம்பை மென்று கொண்டிருப்பதைக் கண்டு மிகவும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருக்கிறார்.
சிட்னியில் இருக்கும் பல பள்ளிக்கூடங்களுக்கு மர்ம நபர்களால் கடந்த சில நாட்களாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு வருகிறது. செவ்வாய்க்கிழமையன்று சிட்னியில் இருக்கும் 20 பள்ளிக்கூடங்களுக்கும் புதன்கிழமையன்று சிட்னியின் புறநகர் பகுதியில் இருக்கும் 10 பள்ளிக்கூடங்களுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று காலையும் சிட்னி வடக்கில் உள்ள பள்ளிக்கு வந்த மிரட்டலை தொடர்ந்து மாணவர்கள் வெளியேற்றப்பட்டனர். மேல்நிலை இறுதியாண்டு பொது தேர்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கும் வேளையில் இதுபோன்ற வெடிகுண்டு மிரட்டலால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாக நியூ சவுத் வேல்ஸ் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த மிரட்டல்கள் அனைத்தும் மின்னஞ்சல் வழி வந்ததாகவும் இந்த மின்னஞ்சல்கள் கிழக்கு ஐரோப்பாவிலிருந்து வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் தொலைபேசியில் விடுக்கப்பட்ட மிரட்டல் ஆஸ்திரேலியாவின் வடக்கு சிட்னியிலிருந்து வந்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஆஸ்திரேலிய மத்திய அரசாங்க காவல்துறையினரும் நியூ சவுத் வேல்ஸ் போலீஸ் கமிஷனர் அதிகாரிகளும் சேர்ந்து இந்த மிரட்டல் சம்பவம் குறித்த விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள் என்று நியூ சவுத் வேல்ஸ் முதல்வர் மிஸ் பிஜக்லியான் தெரிவித்துள்ளார். சென்ற வருட ஆஸ்திரேலிய காட்டுத் தீயில் உயிரை பணயம் வைத்து போராடிய தீயணைப்பு படை வீரர்களுக்கும் தன்னார்வலர்களுக்கும் மக்களுக்கும் பெருமை சேர்க்கும் விதமாக இன்று முதல் புதிய $2 நாணயத்தை ஆஸ்திரேலிய அரசு புழக்கத்தில் விட்டுள்ளது. நாணயத்தின் மையத்தில் ஆரஞ்சு நிறத்தில் தீ போன்ற பிழம்பும் அதை சுற்றி தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைப்பதற்கு தயாராக இருப்பது போன்றும் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த $2 நாணயத்தை ஆஸ்திரேலியாவின் ராயல் மின்ட் உருவாக்கியுள்ளது. வரி குறைப்பு நடவடிக்கையால் இந்த மாதத்திலிருந்து ஆஸ்திரேலிய மக்களிடம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் என்று கூறப்படும் வேளையில் மக்களில் பல பேர் இன்னும் தங்களது வருமான வரி கணக்குகளை பதிவு செய்யவில்லை என்று ஆஸ்திரேலிய வரி விதிப்பு அலுவலகம் ATO தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டிற்கான வரி விதிப்புகள் அக்டோபர் 31 பதிவு செய்ய வேண்டும் என்றும் அப்படி பதிவு செய்யாதவர்களுக்கு $1,110 வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் ஆஸ்திரேலியா வரி விதிப்பு அலுவலகம் கூறியுள்ளது. உலகச் செய்திகள். தெற்காசியாவின் தீவு நாடான இலங்கை மீது தொடர்ச்சியாக சர்வதேசத்தின் தலையீடுகள் சமீப காலமாக அதிகரித்து வருகின்றன. கடந்த மாதம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவுக்கும் இடையே காணொலி ஊடாக சந்திப்பொன்று நடைபெற்றது. அந்த சந்திப்பின் போது இந்தியாவினால் இலங்கைக்கு பல்வேறு உதவி திட்டங்கள் வழங்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். அடுத்த சில தினங்களிலேயே சீன உயர்மட்ட குழு கடந்த 8ஆம் தேதி இரவு இலங்கைக்கு அவசர பயணத்தை மேற்கொண்டது. சீனாவில் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் சபை உறுப்பினர் தலைமையிலான குழு ஜனாதிபதி கோத்தபயா ராஜபக்ஷ, பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோருடன் விசேஷ கலந்துரையாடல்களை கடந்த 9ஆம் தேதி நடத்தினர். இலங்கைக்கான சீன தூதரகத்தினால் பின்னர் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இலங்கைக்கு 600 மில்லியன் யுவான் நிதியுதவி சீனாவால் வழங்கப்படுகிறது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அமெரிக்காவின் அதி உயர் பிரதிநிதிகள் செவ்வாய்க்கிழமை இரவு இலங்கைக்கு வந்துள்ளனர். இந்த குழுவுக்கு அமெரிக்க செயலாளர் மைக் பாம்பயோ தலைமை தாங்கினார். இலங்கையுடன் நட்பு பாராட்டி வரும் சீனா அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மைக் பாம்பயோவின் இலங்கை வருகையை இம்முறை வெளிப்படையாகவே விமர்சித்திருக்கிறது. இலங்கை கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடம் என்பதனாலேயே சர்வதேச நாடுகள் இலங்கையை தமது ஆதிக்கத்திற்குள் வைத்துக் கொள்வதற்கு முயற்சிக்கின்றன. உலக பொருளாதாரத்தை இராணுவ ரீதியில் அன்றி சோசலிசம் என்ற அடிப்படையில் தமது ஆதிக்கத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்ற பெரும் திட்டத்தின் ஒரு பகுதியாக சீனா பொருளாதார உதவிகள் மூலம் இலங்கையை நெருங்கி வருகிறது. இந்தியா இலங்கையின் நட்பு நாடு என்பதனால் அவற்றுக்கு இடையே பல நூற்றாண்டு நேரடி தொடர்புகள் உள்ள போதிலும் இலங்கைக்குள் அமெரிக்கா சுமார் 40 வருடங்களுக்கு முன்னரே கால்தடம் பதித்துவிட்டது. வல்லரசுகளின் ஆதிக்கம் தீவு தேசத்தை ஆபத்தில் வீழ்த்துமா என்பதை காலம்தான் தெளிவுபடுத்தும்.
அமெரிக்கா உள்ளிட்ட 6 வல்லரசு நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே கடந்த 2015 ஆண்டில் கையெழுத்தான அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா கடந்த 2018 ஆண்டு வெளியேறியது. அதன் பின்னர் ஈரான் மீது அமெரிக்கா கடுமையான பொருளாதார தடைகளை விதித்தது. இதற்கு பதிலடியாக அணுசக்தி ஒப்பந்தத்தில் உள்ள முக்கிய நிபந்தனைகளை ஈரான் படிப்படியாக புறக்கணித்தது. அதன்படி இஸ்பகான் மாகாணத்திலுள்ள நாதன்ஸ் நகரில் புதிய அணு உலையை ஈரான் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் கட்டத் தொடங்கியது. இதற்கான பணிகள் தொடங்கிய சில வாரங்களிலேயே புதிய அணு உலை அமையும் இடத்தில் பயங்கர தீ விபத்து நேரிட்டது. இதில் ஆலையை நிறுவுவதற்காக வைக்கப்பட்டிருந்த விலையுயர்ந்த மற்றும் உயர் தொழில்நுட்பம் கொண்ட உற்பத்தி சாதனங்கள் பல தீயில் கருகி நாசமானது. இதையடுத்து அணு உலை கட்டும் பணிகள் கைவிடப்பட்டது. நிலையில் நாதன்ஸ் நகரில் பூமிக்கு அடியில் புதிய அணு உலை அமைக்கும் பணிகளை ஈரான் தொடங்கியுள்ளதாக ஐநா கண்காணிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் நாதன்ஸ் நகரில் அணு உலைக்கான கட்டுமான பணிகள் நடைபெறுவதை காட்டும் செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. எனினும் இது குறித்து ஈரான் தரப்பில் உடனடியாக எந்த கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை. விளையாட்டுச் செய்திகள். கொரோனாவால் பேட்மிண்டன் போட்டியிலிருந்து விலகினார் இந்திய வீரர். ஷார்லோர் லக்ஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டி ஜெர்மனியில் நடந்து வருகிறது. இதில் களம் இறங்க இருந்த நடப்பு சாம்பியனான இந்திய வீரர் 19 வயதான லக்ஷயா சென் கடைசி நேரத்தில் விலகியுள்ளார். அவரது தந்தையும் பயிற்சியாளருமான டி கே சென்னுக்கு அங்கு நடத்தப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் கொரோனா தொற்று இருப்பது தெரிய வந்துள்ளது. மற்ற வீரர்களின் பாதுகாப்புக்கும் போட்டி தொடருக்கும் அச்சுறுத்தலாக இருக்க வேண்டாம் என்பதாலேயே போட்டியை விட்டு விலகியதாக லக்ஷயா சென் அறிவித்துள்ளார். ஐபிஎல் தொடர் வரலாற்றில் 100 விக்கெட்டுகளை வீழ்த்திய சாதனையாளர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் மும்பை இந்தியன்ஸ் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா. ராயல் சேலஞ்சர்ஸ்க்கு எதிரான போட்டியில் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியதன் மூலம் இந்த சாதனையை படைத்துள்ளார். ஜஸ்பிரீத் பும்ராவின் முதல் விக்கெட்டும் 100வது விக்கெட்டும் விராட் கோலி என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. வணக்கம்.